தாக அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாம் காலாண்டில் நம்ம பார்த்துக்கிறது டிரான்ஸ் யூரோப்பியன் டிவிஷன் ஊழியத்தை அறிக்கையின் தலைப்பானது எதிர்பாராத இரண்டு மகன்கள் இதில் நம்ம ஹெலினா பிஸ்டஸ்கோ என்ற சகோதரி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஊழிய அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து போலாந்து நாட்டில் ருமியா என்ற நகரில் அவங்க வசித்து வர்றாங்க இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேத்தி அவங்களுக்கு பிறக்குது அந்த சமயம் அவங்களுக்கு எதிர்பார அவங்களும் ஒரு கர்பி ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்களுக்கு மூணாவது பெண் குழந்தை பிறக்கும் அவங்களுக்கு அதன் பின் குழந்தை வேண்டாம் என்று ஒரு தீர்மானத்தில் இருக்காங்க அதனால் இந்த சமயம் அவங்க வந்து இந்த குழந்தைய அவங்க கருவிலே கலைத்து வேண்டும் என்று தீர்மானித்து மருத்துவரை அணுகிறாங்க மருத்துவரும் அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயதாக இருக்கிறதுனால இந்த வயதில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியம் குறைபாடாக உள்ள ஒரு குழந்தையாக பிறக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது என்று அவங்களையும் அவங்களுக்கும் அவர் ஆலோசனை கூறி இந்த குழந்தைய கருவிலே கலைத்து விடுங்கள் விடுங்கலேருந்தால் அவங்களும் ஒரு ஆலோசனை கூடுறாங்க அதன் அவங்களோடைய அறிவின்படி அறிவுரைப்படி அவங்க வந்து கருக்கலைப்பு மருத்துவரை அழக சொல்லி அவங்க அவங்களுடைய தொலைபேசியை நம்பரை கொடுக்காங்க இவங்க வந்து அதன் பின் அந்த கருக்கலைப்பு மருத்துவரை அணு அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி காண்டி அவங்க தொலைபேசியில் அழைக்காங்க ஆனால் அந்த மருத்துவர் வந்து இவங்க அழைப்பை அவங்க ஏற்கலை அதன் பிறகு அவங்க வந்து அவங்க பணியில் செய்கிறாங்க இவங்க வந்து எங்கே ப பணியாற்றி வர்றாங்கன்னா ரும்யா நகர வீட்டு வசதி இலாக்கா அதில் கணக்கர் அதை அவங்க வந்து பணியாற்றிட்டு வர்றாங்க இவங்க வந்து இந்த கரு குழந்தைய கருக்கலைப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது இவரு இவருடைய கணவர் விளாடிஸ்லா அவருக்கு அவருடைய மகள் மூலமாக அவர் அறிகிறாரு அதை அவருக்கு அது தெரிந்த தெரிந்தவுடனே அவர் மனைவியை சந்திக்க அவருடைய அலுவலகத்துக்கே அவர் கணவர் செல்கிறாரு அங்கே சென்று மனைவியிடம் இது குறித்து அவர் கேட்கார் ஆனால் அவங்களுடைய மனைவி கரு கருவை எப்படியா கலைக்கணுங்கிற விஷயத்தில் ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க ஆனால் அவர் ம கணவருக்கு இதில் உடன்பாடு அவர் வந்து எவ்வளவோ போராடி அவங்க மனைவிகிட்ட கேட்காங்க அவர் கட்டத்தில் அவங்க மனைவி அவர் கணவர் வந்து ரொம்ப போராடிய கேட்கறதுனால க அவர் கணவருக்கு நிமித்தம் அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க மூன்று மாதம் கழித்து அவங்களுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான குழந்தைய அவங்க பெற்றெடுக்காங்க அந்த குழந்தைக்கு ஆதாம் என்று பெயரிடுறாங்க மருத்துவர்கள் மனிதர்கள் எவ்வளோ தான் நம்ம ஒரு இது விஷயத்தில் நடக்காது அண்டு அவங்க கூறினாலும் தேவன் ஒரு சித்தம் வச்சுருந்தாங்கன்னா அந்த சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றியே தீர்வார் அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையில் இது நிமித்தம் அவங்க அறிந்தாங்க அவங்களுக்கு பொழாந்து நாற்று ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அதனால் ஆண்டவர் பற்றி அவங்க அதிகம் அறி அறியலை ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்பி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக அவர் கணவர் வந்து அட்வெண்டஸ் சபைக்கு செல்கிறாங்க அதனால் அவர் கணவரோட அவங்களும் அட்வென்டேஜ் சபைக்கு போகணுன்னு தீர்மானிக்காங்க ஆனால் அவருக்கு கணவருக்கு தெரியாமே தெரியாமலேயே அவங்க வந்து அட்வெண்ட் சபைக்கு போகிறாங்க உள்ள ஒரு போதகர்கிட்ட நம்மளுடைய அட்வெண்ட் சத்தியத்தை அவங்க வந்து அவருக்கு கேட்டு அறிந்துக்கிடுறாங்க ஒரு கூட்டத்தில் அவங்க கணவருக்கு எதிர்பாராத ஒருவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக அந்த கூட்டத்தில் அவங்க நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஞானமுழுக்கப்பெறாங்க அதன் அதன்பின் சில மாதங்கள் கழித்து அவங்க வந்து மேல் படிப்பு காண்டி நம்மளுடைய போலாந்து நாட்டில் உள்ள அட்வென்டிஸ்ட் வேதாம கல்லூரியில் சேர்றாங்க அப்போது ஒரு வகுப்பறையில் மனநலம் மற்றும் உடல் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் படும் பாடுகள் குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க அது கேள்விப்படும் போது அவங்க மனது ரொம்ப தொடப்படுது அதனால் அது அது அதன் சார்ந்து ஒரு ஆராய்ச்சி உரை எழுதணும் அப்படின்னு தீர்மானிக்காங்க அதனால் ஒரு உடற் உடற் சிகிச்சை நிபுணரை அவங்க அணுகிறாங்க உதவிக்கு அவர் வந்து அவருக்கு தெரிந்த ஒரு குழந்தைகள் காப்பகம் அதில் டேவிட் என்ற ஒரு பையன் குறித்து அவர் சொல்கிறாங்க அந்த பையன் வந்து உடல் வளர்ச்சி குன்றிய பையன் அவனால் நடக்க முடியாது அவனுக்கு பல உடல் வளர்ச்சி குன்றிய பையனாக இருந்தான் அந்த பையனை பற்றி டேவி அந்த டேவிட் பையனை பற்றி அங்கே ஹெலினா அறிந்தபுரம் அவங்க கேள்விப்பட்டு அந்த பையனை போய் பார்க்காங்க பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறம் ஹெலினா மற்றும் அவர் கணவர் வந்து வார இறுதியில் வெள்ளிக்கிழமை மத்தியானம் அந்த டேவிட் பயனை அந்த இல்லத்தில் காப்பகத்தில் போய் கூட்டிகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் திரும்பி போய் அவங்க அந்த காப்பகத்திலே அந்த பயனை விட்டுருவாங்க இது வழக்கமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அப்படி அவங்க அந்த பையனை ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அந்த காப்பகத்தில் போய் விடும்போது அந்த பையன் அந்த காப்பத்துக்கு போக மாட்டேன்னு ரொம்ப அழுகுறான் அப்போது ஹெலினாவும் ரொம்ப ம மனது ரொம்ப கஷ்டமாகி அவங்களும் அழ ஆரம்பிச்சுறாங்க அப்போ அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வராங்க அந்த டேவிட்டுங்கிற பையனை நம்ம தத்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க அந்த தீர்மானத்தை அவங்களுடைய வீட்டில் உள்ள அங்கத்தினர் எல்லாத்துடையும் உறவினர்கள் எல்லாத்துட்டேயும் அவங்க இதை சொல்கிறாங்க ஆனால் அனைவருமே அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே இதை எதிர்க்காங்க ஆனால் அவங்களுடைய பன்னெண்டு வயது பையன் ஆதாம் அப்போது அந்த பையனுக்கு பன்னெண்டு வயது பன்னெண்டு வயது அந்த பையன் மட்டும் அந்த விஷயத்தில் ஆதரிக்கான் அவங்க அம்மாவுக்கு எப்படினாலும் டேவிட் நம்ம வீட்டில் ஒரு நிரந்தர நிரந்தரமாக தங்க வேண்டும் அப்படின்னு அவன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான் அவங்க அதுக்கப்புறம் சட்டப்படி அந்த டேவிட் அந்த பையனை தற்றெடுக்காங்க அவங்க வந்து அந்த பையன் ஒரு வளர்ச்சி குன்றிய பயனாக இருக்கிறனால அவனை கவனிக்கணும் முழு நேரமும் அவனை கவனிக்கணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தைந்தாவது வயது இருக்கும்போதே விருப்ப ஓய்வு அவங்க பெற்று பணியில் அவங்க வந்து வி விரு விருப்ப ஓய்வு பெறுறாங்க அதுக்கப்புறம் அந்த டேவிட்ங்கிற பையனுக்கு முதல் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க ஆனால் அந்த அறுவை சிகிச்சை வந்து தோல்வியில் முடியுது மருத்துவர்கள் அப்பவும் அந்த பயனாக நிரந்தரமாக அந்த பயனால் நடக்க முடியாது அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாங்க அப்பவும் அவங்க ஆண்டவர் மேலே வந்த விசுவாசத்தை விடலை மனிதர்கள் என்ன கைவிட்டாலும் ஆண்டவர் சுத்தம் என்ன உண்டோ அதை ஆண்டவர் நிறைவேற்றி தீருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க அவங்க தொடர்ந்து அந்த பையனுக்கு நாலு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க முத் அது நாலாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பையனுக்கு அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடியுது இப்போது அந்த பையனுக்கு பதினேழு வயசு அந்த பையனால் எல்லாராலையும் எல்லோரும் போலையும் அந்த பையனாலே நடக்க முடியுது அவங்க வந்து அந்த பையனை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாேருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த பையன் எப்படின்னு இவ்வளோ தூரம் நடக்காம் நம்மள மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு ஹெலீனாக்கு அந்த பயனுக்கு வாழ்க்கையில் நடந்த ஆண்டவர் கொடுத்த அற்புதத்தை பகிரும்போது அதன் வாயிலாக ஆண்டோடைய சத்தியத்தை அனைவர்களுக்கும் அவங்க ப பகிர்ந்து கூறுகிறார்கள் கடந்த ஆண்டு மட்டும் இரநூறு மாபெரும் போராட்டம் புத்தகத்தை விநியோகத்திருக்கிறார் இந்த டேவிட்டை அவங்க வந்து தத்தெடுக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூலை இரண்டாம் தேதி டேவிட்டுக்கு வேதாமத்தில் பல அதிகாரத்தை அவர் மனப்பாடம் செய்திருக்கிறார் ஆனால் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி என்னென்னா சங்கீதம் இருபத்தி மூணாவது அதிகாரம் ஏன்னா அது அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது என்னென்னா கத்தர் என் மேப்பராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் வந்து இதை அவருடைய இதை பயந்து பயிற்சி அளிக்க நம்ம கூட பயந்து அளிக்கிறாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலாண்டில் நம்ம கொடுத்த காணிக்கை வந்து போலாண்டு நாட்டில் உள்ள ஹோப் சேனல் ஸ்டூடியோ கற்ற உருவாக்குறதுக்கு அவங்க இதை காணிக்கை நம்ம பங்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது அந்த ஹோப் டிவி வந்து இப்போது போலாண்டில் உள்ள மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு இதாக இருக்குது